இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போறது ஒரு சூப்பரான டிசர்ட் ஐட்டம் ஃப்ளான் ஆர் கேரமல் கஸ்டர்ட். இது எக் புடிங்னு கூட சிலர் சொல்லுவாங்க. சரி, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மூணு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கேன் கண்டென்ஸ்ட் மில்க், இதை எவ்வளோ அளவுனா 14 ounces இருக்குது. ஸோ ஒரு கேன் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கேன் கண்டென்ஸ்ட் மில்க்கு ஒரு கேன் இவாபரேட்டட் மில்க். இப்போது இவாபரேட்டட் மில்க் இல்லாட்டி சாதாரண பால், ஒரு கப்பு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 5-10 minutes கொஞ்சம் வத்த வைங்க. வத்த வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப சுண்ட வத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்க போகிறோம். இது ஒரு அரை கப் சீனி. இந்த சீனி எதுக்கு நம்ம எடுத்துருக்கோம்னா, இது நம்ம கேரமல் பண்ணுறதுக்கு. இந்த சுகரை நம்ம நல்ல ப்ரௌனாக கேரமலாக பண்ண போகிறோம். சரி, இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் அந்த மூணு முட்டையை நான் நல்லா உடைச்சி நல்லா விஸ்க் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கண்டென்ஸ்ட் மில்கை இதில் ஆட் பண்ணுறீங்க. கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இவாபரேட்டட் மில்க் இருக்கு இல்லையா, ஒரு கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுங்க. இது நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டர்டுக்குள்ள மிக்சர் ரெடி. இனி கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்துருக்க அந்த 1/2 cup சீனியை போட்டுருங்க. சீனியை போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிடவே கூடாது. இது கூட அப்படியே ஸ்டவ் டாப்புக்கு போகிறோம். ஓகே, ஸ்டவ் டாப்பில் வச்சு நம்ம அதை கேரமல் பண்ண போகிறோம். இந்த சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். இது நல்லா ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இனி என்ன பண்ணணும், எந்த பேனில் நம்ம செட் பண்ண போகிறோமோ, நம்ம கஸ்டர்ட் எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த பேனில் நம்ம இதை ஊற்றிடணும். இப்போ நம்ம கேக் பேனோட பேஸ் ஃபுல்லாக கேரமல் நல்ல கோட் ஆகிடுச்சு. இனி இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ கஸ்டர்ட் மிக்சர்லாம் ஊற்றினதுக்கப்புறம் அந்த பேனை நல்லா ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஒரு பெரிய பேன் இல்லைனா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் 1/2 inch அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த சின்ன பேன் இருக்கு இல்லையா, அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்ச பேனை உள்ளே வச்சு இப்படி மொத்தமாக அந்த பெரிய பேனோட நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். இது 350 degrees Fahrenheit ஃபார் 1 hour வைக்க போகிறோம் டெம்பரேச்சர். சரி, அவன் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு, குக்கரோ ஒரு பெரிய பாத்திரமோ எப்படி நம்ம ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்படி ஒரு பெரிய பாத்திரம், கீழே கொஞ்சம் தண்ணி, இந்த உள்ளே இருக்க பேன் வந்து டைரெக்டாக அதோட பேஸை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு பிளேட்டோ ஏதோ ஒரு போட்டு அது மேலே இந்த பேனை வச்சு நீங்கள் லிட்டு போட்டு மூடிடுங்க. நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் விசில் போடாதீங்க. விசில் போடாமல் குக்கர் யூஸ் பண்ணுங்கள். 20 to 30 minutes இருந்தால் போதும். ஸோ ஃப்ளான் வந்து 1 hour 10 minutes 375 degrees Fahrenheit வச்சு பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு அதை அப்புறம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வெளியில் வச்சுட்டு இப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இனி தான் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்கு. ரொம்ப அழகாக வந்துருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணணும். ஒரு சின்ன ஒரு ஷார்ப் நைஃபை வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி விடணும். அதை இப்படி வச்சு அப்படியே ஃப்ளிப் பண்ண வேண்டியதாங்க. 1, 2, 3 பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ், இதை நம்ம இனி கட் பண்ணி சாப்பிட்லாம். கட் பண்ணும்போதே ரொம்ப க்ரீமியாக சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வச்சு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப க்ரீமியாக நல்லா இருக்குது. மேலே இருக்க அந்த கேரமல் வந்து ஒரு சின்ன ஒரு கசப்பும், இதில் இருக்க ஒரு அந்த ஸ்வீட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.